ஆனை முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து ஓ அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தை விட தயாரா இல்ல அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமான மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரை டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உழைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆறு பிச்சக்கார பாடி பாடி நடிக்கணே சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காக பாடுறேன் ஊருக்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை விடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னா எப்படி காரணத்தை சொல்லு போற முடியாதா போற முடியாதா டென்ஷன் ஆகாத எங்களை மாதிரி அஞ்சு பத்து சம்பாதிக்கிறவங்கள அஞ்சு கோடி பத்து கோடின்னு ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டத உங்களை மாதிரி லாட்டரி சீட் விக்க வந்தானே என்ன சொன்ன அதருமும் தலை காக்கும் தக்க சாமானியத்தில் உயிர் 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 காக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் தேங்க்யூ பிரதர் ஐயோ போலீஸா என்னாச்சு கஞ்சி போடாத காட்டன் துணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்க பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுட்டீரா செத்துட்டானா ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில ஒன்பதே காலுக்கு உனக்கு தூக்கு ஒன்பதே காலுக்கு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத அதே கையில நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தங்குவோம் தங்குறதுக்கு அது என்ன லாஜா சீ தொங்குவோம் சிரிச்சுக்கிட்டு இருக்க அநியாயமா இங்க ஒருத்த செத்துட்டான் டேய் சத்தம் எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகவல் வருதுப்பா உங்களின் ஒரு கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகி விட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோகரா பேங்க் ஹெட் ஆபீஸ் கோடியா 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 அப்பா அப்பா அவங்க புள்ளி அராஜா விட்டுட்டு அம்மோடு போயிட்டீங்களப்பா அண்ணா அண்ணனா நானா வேணாம் வேணும் ஏன் இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நினனாக கூடாதா பிரிச்சு பேசுன காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேர் தனாதி ஆக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டாரு அண்ணா சித்தப்பா அரசி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்க ஓரமா உட்காரியில நசுக்கிடுவேன் ஒப்பாரி வச்சுட்டு இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏண்டா நீ இவனுக்கு மூத்த புள்ள இவன் ரெண்டாவது புள்ளையா நீ அண்ணன் இவன் தம்பியா கொஞ்சம் பாருங்க சார் இந்த பரதேசி பையன் எங்களை கேட்காம கொள்ளாம கடம்பு நாள் செத்து போயிட்டான் சார் அவன் என்ன கலை சார் முதல்ல சொல்லவே இல்லை நீ சொல்றதுக்காக இவங்களை விடுறமா அவங்க சொன்னவன விட்டீங்களே அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இல்ல இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க சொன்ன உண்மையாதான் இருக்கும் காரணம் நல்லா இருக்கு விளங்கடா பெருமாள் அஞ்சு பைசாவுக்கும் பத்து பைசாவுக்கும் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனா இதுக்கான உனக்கு அஞ்சு லிட்டர் இட்லி ஆறு செட்டு பூரி ஏழு செட்டு இடியாப்ப எட்டு செட்டு புரோட்டா கொத்துக்கறி சோடா பீரா ஜீரண மாத்திரை வாங்கி கொடுத்தேன் உனக்கு என்ன வேணும் அடிக்க சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லு நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சு நீங்க கொடுக்க அந்த துபாகூர் லெட்டர் சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அமிச்சாரு அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பாக்கும்போது கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்களை நம்ப வைக்கணும் கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டினதுக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் அத பார்த்து நீயே பயந்து ஓடிடாத ஏய் இந்த இந்த மீசைய மூஞ்சில ஒட்டிக்க சுட்ட ஆட்டுக்கால சொறி நாய் கப்பிட்டு ஓடின மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது கோ ஆஹா
நன்றி எனக்காகவா நீ நன்றி எனக்காகவா எனக்காகத்தான் கண்ணே எனக்காகத்தான் பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க ஏய்ரா நான் கேக்குறேன் ஏப்பா யார்ப்பா பேசுறீங்க ஏப்பா இங்க வேலங்கிறது யாரு வேலங்கிறது நான்தான் அட பாவி யார் நானா ஏண்டா வேளா பெத்த அப்புற பாத்தே யாருன்னு கேக்குறியே டேய் வேளா நான்தான்டா உங்க அப்பா நான்தான்டா உங்க அப்பா நான்தான்டா உங்க அப்பா அப்பா என்னால நம்ப முடியாதயா ஆமாண்டா வேளா அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயில் அடவும் அப்பா உன்னை 10 மாசம் சுமந்து பெக்க வச்ச அப்பா நான்தான் அப்பா டேய் நம்ம குடும்ப கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன ஜில்லறை இதெல்லாம் ஜில்லறை இதெல்லாம் ஜில்லறை இதெல்லாம் ஏய் இன்பாட் பா ரொம்ப ஓவரா போறப்பா நீ டேய் உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி தரவே இல்ல ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்க நீ கொடுத்த காசு கமிட் பண்ண அடி வாங்கி செத்து போறாத நீ என்னடா ஓவர் டேய் நீ 1 கோடி ரூபாய் பேப்பர்ல தான்டா பாத்துப்ப நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து கீப்பரை வச்சிருக்கேன்டா வேலா அம்சா நில் நில் இதே வர்றவங்க எல்லாம் வரணும் அதெல்லாம் விசாரிச்சிட்டு அப்புறமா கட்டி புடிங்க யாரா வர்றா இதே யாராவது வர்றாங்களா பாப்பமே வர்றான் ஊர்த்த வர்றான் அவசரப்படாத வர்றவர விசாரிப்போம் இங்க உயர்தர் பாலங்கர் யாருங்க நான் தாங்க உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு நிஜமாவே வா ஆம்சா மை சிங்கப்பூர் லெட்டரை உங்க கையால ஓபன் பண்ணி படிங்க சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகிய நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக் கொண்டு 5-க்கும் 10-க்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் படித்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடுறா மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அபேஸ்வரன் வரப்பா உன் பேரை சேர்த்துருட்டுமா பாலா செருப்பால் அடிக்கணும் பிச்சைக்காரன வச்சு டிராமா மறுபடியும் சொல்றேன் காரு பணம் பங்களா நகை ரெண்டு பேர்ல யார் முதல்ல சம்பாதிக்கிறீங்களோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆமா இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு தாடி மீச டிப்பன் செலவெல்லாம் சேர்த்து 500 ரூபாய்ச்சு எனக்கு 1 கிளாஸ் நீர் மோர் வாங்கி கொடுத்துட்டு 590 ரூபாய் கையில வாங்கிட்டு போயிட்டான் ஓகே ஹலோ ஜம் சார் ஜம் சார் ஒரு நிமிஷம் வாங்க பெருசா இருக்கு வந்தே மாதரம் எதிரிய கூட சண்டை போட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டாரு என்ன சொல்லிட்டீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க இல்ல சார் மிலிட்டரிக்கு போயிட்டு வந்தாரு
பாட்டுக்கிட்டு வாங்கிட்டு வரலாம் கேக்குறான் சார். இதானே கேட்டான். இது ஒரு பெரிய விஷயமா சார். என்ன சார் நீங்க அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? பாட்டுக்கிட்ட எப்படி கேக்குறது சார்? எப்படி கேக்குறது? இப்ப நீங்க பட்டாள இருந்து வரீங்க சரி, சாராயத்தையே குடிச்சு நாக்கு சித்து பண்ணுங்களுக்கு ஒரு பாட்டில் தரது வழக்கம். ஆமா, அதை எப்படி கேக்குறது? அதை எப்படி கேக்குறது? அப்பா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார். எங்க ரெண்டு பேர்ல யாரு உனக்கு புருஷங்கிறத கட்டுனு சட்டு புட்டு சொன்னா போதும். யோசிக்கிறதுக்கு டைம் குடியா, உட்காரு. நீ உட்காரியா? ஒரே மாதிரி இருக்கும். இது வித்தியாசமா இருக்கு. இதை சுண்டலாம். நான் வந்து தலை இல்ல, இது நான் தான் தலை. சரி வச்சுக்க. நான் அண்ணிய கட்டிப்பிடிக்க கூடாதா? அண்ணன் ஒரு கோவில் என்றால் அண்ணி ஒரு தெய்வம் என்றே.